சுகாதார ஊழியர்கள் இன்று முதல் காலவரையறையற்ற தொழிற்சங்க போராட்டம். காப்புத்த உயர்தர பரீட்சைக்கு முக்கிய அறிவிப்பு. இரவோடு இரவாக திடீரென்று பிரீத்தோதி வழிபாட்டில் ஈடுபட்ட அமைச்சர்கள். சைப்ரஸிடமிருந்து எரிபொருள் கொள்வனவு செய்யும் இலங்கை. திடீரென அதிகரித்த உணவுப் பொருள் ஒன்றின் விலை. நெருக்கடிகளுக்கு தீர்வினை முன்வைக்க தயார். மைத்திரி பகிரங்க அறிவிப்பு. சுகாதார ஊழியர்கள் இன்று காலை 7 மணி முதல் காலவரையறையற்ற தொழிற்சங்க போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக அறிவித்துள்ளனர். தமது 7 கோரிக்கைகளுக்கு உறுதியான தீர்வுகளை வழங்குவதற்கு சுகாதார அமைச்சர் தவறிவிட்டதாக மருத்துவ ஆய்வக அறிவியல் கல்லூரியின் தலைவர் ரவி குமுதேஸ் தெரிவித்துள்ளார். இதன் விளைவாக மருத்துவ ஆய்வாளர்கள், மருந்தாளுநர்கள், கதிரியக்க வல்லுநர்கள், பொது சுகாதார ஆய்வாளர்கள் மற்றும் குடும்ப சுகாதார அலுவலர்கள் உட்பட சுகாதார நிபுணர்களை கொண்டு 16 குழுக்கள் இவ்வாறு போராட்டத்தில் ஈடுபட உள்ளன. 2021 ஆண்டுக்கான கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சை இன்று காலை 8 மணி முதல் நாடு முழுவதும் ஆரம்பமாகி 2438 பரீட்சை நிலையங்களில் நடைபெற்று வருகின்றது என பரீட்சைகள் நாயகம் LMD தர்மசேனன் தெரிவித்தார். குறித்த பரீட்சைக்கு 279141 பாடசாலை பரீட்சார்த்திகளும் 66101 தனிப்பட்ட பரீட்சார்த்திகளும் என மொத்தமாக 345242 பரீட்சார்த்திகள் தோற்றுகின்றனர். இதேவேளை கொரோனா தொற்றுக்குள்ளான பரீட்சார்த்திகளுக்காகவும் தனிமைப்படுத்தலில் உள்ளவர்களுக்காகவும் மாவட்ட பாடசாலைகளுக்கு அருகாமையில் 29 பரீட்சை நிலையங்கள் நிறுவப்பட்டுள்ளதாக பரீட்சை ஆணையாளர் நாயகம் மேலும் தெரிவித்துள்ளார். முல்லைத்தீவு, கும்பலமுனை, தனிமுறைப்பு, மலக்கி வனஜீவராசிகள் மற்றும் வன பாதுகாப்பு அமைச்சர் ஜிபி ரத்நாயக்கம் மற்றும் ராஜாங்க அமைச்சர் பேராசிரியர் சன்ன ஜெயசுமன் ஆகியோர் 40 மேற்பட்ட பௌத்த பிக்களுடன் நேற்றிரவு குருந்தூர் மலை கும்பலமுனை அணைக்கட்டுக்கு விஜயம் செய்தனர். இதேவேளை ஹெப்பாடி ஹொலாவ, புல்மோட்டை, அரிசி மாலை மற்றும் மடநாள பிரதேசங்களைச் சேர்ந்த 40 மேற்பட்ட பௌத்த பிக்களும் அமைச்சர்களுடன் இணைந்து தொல்பொருள் பிரதேசத்தில் சட்டவிரோதமாக நிர்மாணிக்கப்பட்ட புயாரையை வழிபட்டனர். முல்லைத்தீவில் 617 ஹெக்டேர் நிலப்பரப்பில் நிர்மாணிக்கப்பட்ட கடற்பாய் முகாமில் இரவை கழித்த 2 அமைச்சர்களும் இன்று காலை வெளியேறியதாக தெரிவிக்கப்படுகிறது. சைப்ரஸிடமிருந்து இலங்கை அரசாங்கம் எரிபொருள் கொள்வனவு செய்ய தீர்மானித்துள்ளது. சைப்ரஸின் டெரா ஹேவிஸ் நிறுவனத்திடமிருந்து 450,000 பீப்பாய் மசகனை கொள்வனவு செய்ய அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. குறித்த நிறுவனம் சமர்ப்பித்த விலை மனு கோரலின் அடிப்படையில் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. ஒரு பீப்பாய் மசகனை 78 அமெரிக்க டாலருக்கு விற்பனை செய்ய குறித்த நிறுவனம் வழங்கியுள்ளது. டொலர் பிரச்சினை காரணமாக எரிபொருள் விற்பனை செய்யும் நிறுவனங்கள் கொடுப்பனவு கிடைக்கும் வரையில் எரிபொருளை விநியோகிக்காது காத்திருக்கும் நிலையை அண்மைய நாட்களில் அவதானிக்க முடிகின்றது. இலங்கையில் எதிர்வரும் நாட்களில் ஜோக்கட்டின் விலை 55.60 ரூபாய் வரை அதிகரிக்க நேரிடும் என இலங்கை பால் சங்கத்தின் உப தலைவர் மஞ்சள் நிஷாந்த் தெரிவித்துள்ளார். இறக்குமதி செய்யப்படும் மூலப்பொருட்களின் விலை அதிகரிப்பு காரணமாக எதிர்வரும் நாட்களில் இந்த நிலைமை ஏற்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். டாலர் தட்டுப்பாடு காரணமாக 2020 30 ரூபாவாக இருந்த ஜோக்கட்டின் விலை தற்பொழுது 50 ரூபாவாக அதிகரித்துள்ள போதிலும் உற்பத்தியாளருக்கு லாபம் இல்லை என மஞ்சள் நிஷாந்த் தெரிவித்துள்ளார். நாட்டில் தற்போது ஏற்பட்டுள்ள நெருக்கடிக்கான தீர்வொன்றை தீர்மானித்து அரசாங்கத்திடம் சமர்ப்பிக்க தயார் என முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் அகில இலங்கை குழு கூட்டத்தில் நேற்று கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். சுகாதார ஊழியர்கள் இன்று முதல் காலவரையறையற்ற தொழிற்சங்க போராட்டம். காப்புத்த உயர்தர பரீட்சைக்கு முக்கிய அறிவிப்பு. இரவோடு இரவாக திடீரென்று பிரீத்தோதி வழிபாட்டில் ஈடுபட்ட அமைச்சர்கள். சைப்ரஸிடமிருந்து எரிபொருள் கொள்வனவு செய்யும் இலங்கை. திடீரென அதிகரித்த உணவுப் பொருள் ஒன்றின் விலை. நெருக்கடிகளுக்கு தீர்வினை முன்வைக்க தயார். மைத்திரி பகிரங்க அறிவிப்பு.